ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஜீரோ கண்ணன் லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது நான் வந்து புதுசாக வாங்கியிருக்க கீஸ் பற்றின அப்டேட் தான் இந்த வீடியோவில் இருக்க போது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை எனேபிள் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் நாங்கள் புதுசாக வாங்கின கேஜு. ஸோ இது வந்து ஒரு 3 cages இருக்குது. ஒரு சின்ன கேஜ் இருக்குது, அப்புறம் ஒரு 6 partitioned cages இருக்குது. ஒன்று வந்து ஆப்ரிக்கன் காக்டெயில் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இன்னொன்று வந்து ஃபிஞ்சஸ் நீங்கள் வேணால் பேராக வளர்த்துக்கலாம். அந்த மாதிரி பேராக வளர்க்குறதுக்கான ஒரு கேஜ், அந்த மாதிரி 3 cages இப்போ எடுத்துக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து சிலிண்ட்ரிக்கல் டைப் கேஜோட வீடியோஸ் வந்து இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இதுதான் போய் கேஜ் இப்போ வாங்க. ஒன்று நான் உங்களுக்கு சைஸு அப்புறம் அதோட டீட்டெயில்ஸ் பற்றி ஷேர் பண்ணுறேன். இது வந்து கண்டிப்பாக இந்த கேஜ் வந்து சின்னதாக, வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன பேர்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு பேரை செட் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கேஜ் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா சிக்ஸ் நம்ம மாற்றி போடணும் அந்த மாதிரி இருந்ததுனா இந்த மாதிரி ஒரு சின்ன கேஜ் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன கேஜ் வாங்கணும். இது வந்து 1.5 x 1.5 அந்த சைஸில் இருக்குது. இது ஒன்றைக்கு ஒன்று அந்த சைஸில் இருக்கும் இது. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு இந்த மாதிரி தண்ணி செட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த மாதிரி சின்ன ஒரு பவுலில் ஃபுட் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதுக்கு வந்து ரெஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு ஸ்டிக் வச்சு கொடுக்கணும், அவ்வளோதான். அண்ட் இது வந்து ஒரு 6 partitioned cage. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு 6 partitioned cage. இது சின்னதாக பேர் பேராக ஃபிஞ்சஸ் வளர்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து 1 x 1.5 அடிச்சிருக்கு. ஸ்பேஸும் வந்து இதுவே வந்து ஃபிஞ்சஸ்க்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். இது ஃபிஞ்சஸ்க்கு வந்து 3.5 தான் இந்த சைஸில் கேஜஸ்ஸு. அண்ட் மேலே வந்து அந்த மாதிரி பிளாஸ்டிக் டைப்பில் வந்து ப்ரீடிங் பாக்ஸ் செட் பண்ணியிருக்கு. மேலே அந்த பாக்ஸ் மேலே கொஞ்சம் கட் கொடுத்துட்டு நீங்கள் செட் பண்ணி கொடுத்துட்டா போதும், அது வந்து செட் ஆயிரும். அண்ட் இந்த மாதிரி தண்ணி சிஸ்டம் செட் பண்ணியிருக்கோம் எல்லா கேஜுக்கும். எல்லா பெட் ஷாப்லேயுமே கிடைக்கும் இந்த மாதிரி தண்ணி சிஸ்டம், ப்ரீடிங் பாக்ஸ் எல்லாமே. நீங்கள் வேணால் தேவை இருக்கிறவங்க போய் வாங்கிக்கலாம். அண்ட் அந்த மாதிரி ஸ்டிக் வந்து செட் பண்ணியிருக்கோம் சென்டரில். அண்ட் இது வந்து டோர் சிஸ்டம், எல்லாத்துக்குமே சேம் டோர் சிஸ்டம் தான். 6 partitioned cage இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து ஆப்ரிக்கன் அப்புறம் காக்டெயில் லவ் பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கேஜஸ் வந்து செட் ஆகும். சூப்பராக இருக்கும். 6 partitioned cage தான் இதுவுமே. கொஞ்சம் கேப் நல்லா கிடைக்கும். இது வந்து லென்த் வந்து 2 cm இருக்கும், பிரெட் வந்து 1.5 cm. அந்த மாதிரி செட்டப்பில் பண்ணியிருக்கேன் இந்த கேஜு. ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான கேஜ். ஆப்ரிக்கனுக்கு வந்து ரொம்பவே செட் ஆகும் இந்த கேஜு. அண்ட் உள்ளே வந்து இந்த டோர் சிஸ்டம் அப்புறம் தண்ணி சிஸ்டம் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பாட்டில் செட் பண்ணி கொடுத்துருங்க. அண்ட் ஃபுட் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நாங்கள் புதுசாக வாங்கியிருக்கிறதுனால இதில் எதுவுமே செட் பண்ணல. ஜஸ்ட் வந்து சிக்ஸ், எங்கக்கிட்ட வந்து சிக்ஸை மட்டும் நாங்கள் செப்பரேட் பண்ணி போட்டிருக்கோம், அவ்வளோதான். அண்ட் இதில் வந்து நீங்கள் பானை வந்து செட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். பானை வந்து எல்லா பேர்ட்ஸுக்குமே எல்லா கிளைமேட்டுக்குமே ரொம்ப நல்ல யூஸாக இருக்கும். அது வந்து கரெக்டாக செட் ஆகும். ஸோ பானை வந்து செட் பண்ணி கொடுக்குறது நல்லது. இதில் 2 pans செட் பண்ணியிருக்கோம். சும்மா செட் பண்ணியிருக்கோம். ஸ்பேஸும் வந்து ரொம்ப பிடிக்காது, கொஞ்சம் கரெக்டாக லெவலில் இருக்கும் ஸ்பேஸ். வந்து சிலிண்ட்ரிக்கல் கேஜ் மாதிரி அப்படி ரொம்ப ஸ்பேஸ் எல்லாம் இருக்காது, கரெக்டாக ஒரு அமைப்பில் இருக்கும். அண்ட் நாங்கள் புதுசாக வாங்கின கேஜ் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் இல் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மை சீனியர் மை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்